ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மால் பேஸ்கட் தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன ஸ்டோரேஜ் பேஸ்கட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத மெஷர்மெண்ட் அந்த மெத்தட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன டிப்ஸு, இது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி ரோலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கம்புலேயோ இல்லைன்னா பேப்பர்லேயோ சுற்றி வச்சுப்போம் ஃபுல்லாக. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சென்டரில், அந்த பேக்கெட்டோட சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்ளே நாட் போட்டிருப்பாங்களே சின்னதாக, அந்த நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளேருந்து ஒயர் இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நமக்கு லாஸ்ட்டாக இந்த ஒயர் காலியாகிற வரைக்குமே சிக்கு இல்லாமல் அப்படியே அந்த பேக்கெட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கூடை போடுறதுக்கு 4 அடி அளந்து எடுத்துக்க போகிறோம். ஸ்கேலில் 4 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, 12 ஒயர் தேவைப்படும். மினி பேஸ்கட்டுங்கிறதுனால நம்ம 12 ஒயர் தான் எடுத்துக்க போகிறோம். 4 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 12 ஒயர் 4 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டபுள் கலர் போட போகிறேன், எல்லோ கலர் அண்டு ப்ளூ கலர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை 4 அடி அளந்துட்டு அந்த ஒயரை வச்சு நமக்கு தேவையான மினி 11 ஒயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நார்மல் பேசிக்கில் வந்து பேசிக் நாட்டில் அடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அடி போட போகிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு தான் போட போகிறோம். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வந்து நம்ம சரிசமமாக அளந்துட்டு போடாமல் ஒரு 1.5 அடி மட்டும் எடுத்துக்கோங்க, 1.5 அடி வந்து குறைச்சிக்கலாம். இப்போ 4 அடி எடுத்த ஒயரை 2 மடக்கும் போது 2 அடி இருக்கும், ஆனால் 2 அடி மடக்காமல் ரன்னிங் ஒயரை 1.5 அடி அளந்து 1.5 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் வந்து வலது கை இருக்கிற பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயரை அதே அளவுக்கு மடக்கும் இல்லையா, அந்த அளவு வந்து 1.5 அடி. ஸ்கேலுக்கு ஒரு ஸ்கேலும் 1.5 அடியும் எடுத்துக்க போகிறோம், 1.5 அடி கம்மியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 12 ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ரன்னிங் ஒயரில் சரிசமமாக வெட்டி வச்சுருக்க அந்த 12 ஒயரையும் மடக்கி இந்த மாதிரி நார்மல் பேசிக்காக நம்ம பேசிக் நாட் போடுவோம் இல்லையா அடிக்க, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்து 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இடது கை பக்கம் வந்து நம்ம 1.5 அடி அளந்து விட்டோம்லையே அந்த ஒயர் வர மாதிரியும், வலது கை பக்கம் வந்து ரன்னிங் ஒயர் அந்த ரோலோடு இருக்கு இல்லையா அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 12 ஒயர் ஜாயின் பண்ணுற வரைக்குமே அப் அண்ட் டவுன் வந்து ஈக்குவலாக இருக்கா, அப்படி அப் அண்ட் டவுன் இல்லாமல் அந்த 2 பக்கமும் ஒயர் வந்து சமமாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனை கொஞ்சம் டைட் பண்ணிக்க வேண்டிதான். நான் உங்களுக்கு 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் கூட போடுறதுக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மினி பேஸ்கட் நம்ம போட்டுட்டோம்னா இதே அளவு வந்து நம்ம பெரிய கூடை போடும்போது கொஞ்சம் அளவுகள் மாற்றிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மினி பேஸ்கட் போடும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சுட்டு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மினி பேஸ்கட் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நவராத்திரி கொழுவுறதுலேயே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4 எல்லோ எடுத்திருக்கோம், 8 ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். அந்த 4 எல்லோவை சென்டரில் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 ப்ளூ கலர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன். நார்மல் பேஸ், அதாவது ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டுட்டு கூடை வந்து இது கிராஸ் கட்டில் தான் நம்ம வந்து கூடையை வளர்க்க போகிறோம். ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சும் கூடை ஃபுல்லாகவும் போடலாம், ஆனால் நான் வந்து அந்த மெத்தடில் யூஸ் பண்ணல. கீழே நார்மல், அதாவது பேசிக் நாட்டு தான், நார்மல் நாட்டு தான், அந்த பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம். ஆனால் வந்து பேஸ் மட்டும் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒயரை வச்சு நம்ம வந்து கூடையை வளர்த்துடலாம் கிராஸ் கட் போட்டு. வாங்க ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லைன் இந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு 12க்கு 12 தான் போட போகிறோம். இன்னும் இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறம் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 6 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 12 ஒயர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 16 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை 20 24 அந்த மாதிரி நம்ம அளவுகளை கூட்டிகிட்டே போகலாம். மினி பேஸ்கட்ங்கிறதுனால நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கு
ஃபஸ்ட்டு மினி பேஸ்கட் போட்டுட்டு பெருசாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒயர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சம் லென்த்தி வேணும்னா 4 அடிங்கிறத 5 அடி 6 அடி அந்த மாதிரி ஸ்கேல் அளவுக்கு வெட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெண்டாவது லைனும் அதே அளவு 1 அடி இந்த பக்கம் விட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இனிமேலும் இந்த ஒயரெல்லாம் கொஞ்சம் நாட்டெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, அதெல்லாம் நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி போட்டுக்க வேண்டிதான். இந்த பக்கம் 1-5 அந்த பக்கம் மாற்றி வச்சு 6 போட்டுக்கலாம். ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 10 ஒயர் போடலாம்னு நினச்சி தான் கட் பண்ணேன், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்க நான் இருக்க மாதிரி இருந்தனால தான் நான் 12 சூஸ் பண்ணேன். 10 போடலாம். நம்ம இப்போ டபுள் கலரில் யூஸ் பண்ணுறனால அடியை வந்து ஃபுல்லாகவே ப்ளூ கலர், 12 அடியுமே ஒரே கலர் வச்சியும் போடலாம், இல்லைன்னா சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம். டபுள் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 6 பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 சென்டரில் 1 கலர் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி எப்படி போட்டேன்னு உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். நான் சென்டரில் ஃபுல்லாக 6 ப்ளூ கலரை வச்சுட்டு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 எல்லோ கலர் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாகவே நான் இப்போ அடி போட்டு முடிச்சிட்டேன், 12 போட்டிருக்கேன். நமக்கு இப்போ 12 கிடச்சிட்டு ரன்னிங் ஒயர்லாம் இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ வந்து கிராஸ் கட்டாக மாற்ற போகிறோம். எப்படின்னா 12 இருக்கு இல்லையா, அதில் 6 பூ வர மாதிரி 2 சேர்த்து முடிச்சு போட்டுகிட்டே வர வேண்டிதான். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல் 2 ஒயரை சேர்த்து பேசிக் நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த 2 சேர்த்து ஒரு பேசிக் நாட் போட்டுருங்க. எல்லா பக்கமும் 12 இருக்கனால நமக்கு 6 பூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இருந்து இதை எப்படி 14 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். 14 7 பூ கிடைக்கும், 16 போட்டிங்கன்னா 8 பூ கிடைக்கும். அந்த மாதிரி தான் 2 சேர்த்து நம்ம அப்படியே நாட் போட வேண்டியதான் பேசிக் நாட்டு. பாருங்கள் இந்த பக்கம் போட்டாச்சு, 6 பூ கிடச்சிருக்கு. அதேமாதிரி சைட்லேயும் நமக்கு 6 பூ கிடைக்கும். இந்த மாதிரி 12 ஒயர் இருக்குல்ல, அதில் 2 ஒயராக சேர்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். நமக்கு ரொம்பவே ஒயரெல்லாம் வேஸ்ட் ஆகாது, ஈஸியாகவும் போட்டுடலாம். ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு போடலாம். அதுக்காக தான் ஒரு கால் ரோல்குள்ளேயே நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், உங்களை சுற்றியும் போட்டிருக்கேன். பாருங்கள் தெரியுதான், இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 எல்லா பக்கமும் 6 பூ கிடச்சிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே கிராஸில் இருக்குது, அது எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம கூட வளர்ந்துடும். பாருங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் வர ஒயர் எல்லாமே கிராஸில் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு முடிச்சு போடும்போது இந்த மாதிரி அந்த பேசிக் நாட் போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சு வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா போடும்போதே டைட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த 2 சேர்த்து எது எது கிராஸில் வருதோ அந்த ஒயரெல்லாம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுற வேண்டிதான். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக போட்டாச்சு. அப்புறம் எல்லாமே கிராஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பின்னல் போட்டுகிட்டே வாங்க. பிங்கர்ஸ் கூட போட்டுடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எந்த ஒயரையும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம எல்லா ஒயரையும் பார்த்து கரெக்டாக போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பின்னல் பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இதில் வந்து ஆர்டினரி நம்ம பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். அது தெரியாதவங்களுக்கு பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுங்க டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு சமமான அளவு வந்தோடனே நம்ம ஃப்ளாட்டாகவே மடக்கிடலாம். அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. டிசைன் இப்படி தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நமக்கு ஒரு 13 பூ அந்த மாதிரி தான் பின்னல் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது.
நீங்கள் கலர் வந்து ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட டபுள் கலர் இருந்தனால எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சிங்கிள் கலர் கூட வச்சு போடலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி வரிசை வந்து முடிச்சிருங்க. எப்படி மடக்கிறதுன்னு காமிக்கிறேன். சுற்றி நல்லா ஃபுல்லாகவே போட்டுருங்க. நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கிற மாதிரி தான் நம்ம மடக்க போகிறோம். ஒயர் எடுத்து ஃபுல்லாகவே உள்ளே சொருகி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஒயர் இப்போ ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி வருதோ அப்போவே நீங்கள் கூடையை வந்து நிப்பாட்டிடுங்க. போடுறத ஒயரோட லென்த்து குறையும் போது நம்ம கூடையை ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுதான் இதில் வந்து எவ்வளோ பின்னல் வருதோ அவ்வளோவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதோட அதிகமானால் கூரை ஒரு 1/2 அடி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பின்னல்லேருந்து 2 ஒயர் வரும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே சொருகிற வேண்டிதான். ஃபுல்லாகவே சொருகிட்டிங்கன்னா சொருகிட்டு முடிஞ்ச வரைக்கும் சொருகி விட்டுருங்க. நல்லா இந்த பின்னல் வந்து நமக்கு நல்லாவே பாருங்கள் மடங்கிடுச்சு. ஃபுல்லாகவே இப்படி பண்ணும்போது ஃப்ளாட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு பின்னல் இப்போ மடங்கி நமக்கு நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிட்டு மடக்கும் போது ஒரு பின்னல் நமக்கு உள்ளே போயிடும். இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மினி பேஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.